வணக்கம் தோழமைகளே. இன்று நான் சொல்ல இருக்கும் கதை வெறும் நாய். என்னடா பேர் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். கால சூழ்நிலை, மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த பணம் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள், பணக்காரங்க ஏழைங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அழகாக ஒரு நாய் மூலமாக தெளிவாக விவரிச்சிருப்பார் இந்த எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் கு அழகிரிசாமி. அவர் வந்து பழைய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின எழுத்தாளர், நிறைய ஃபேமஸான கதைகள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சிறுகதை தான் இது. கதை எப்படி தொடங்குதுன்னா, கதையில் வர கதாபாத்திரம் பெயர் முனுசாமி. அவர் வந்து ஒரு பெரிய பங்களா இருக்கிற ஏரியாவில் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கூடசை போட்டுட்டு இருக்கார். சும்மா வெறுமனே சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் தான், ஆசாமி தான் அவர். என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற பங்களாவில் ஒரு டாக்டர் இருப்பார். அந்த டாக்டரோட வீடு கீழே அங்கேயே டிஸ்பென்சரி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு டாக்டர், அவர் வந்து எப்படின்னா ஒரு திமிர் பிடிச்சவர், பயங்கரமான ஒரு பணம் இருக்கிற திமிர் அப்படின்னு. இந்த முனுசாமிக்கு ஒரு அல்ப ஆசை என்னென்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், தந்த டாக்டர் நம்மளோட தோஸ்து அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு அந்த ஒரு பெருமை. ஆனால் அந்த டாக்டருக்கு அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இவனை ஒரு சல்லி பைசாக்க கூட யோசிக்கிறது பார்க்கறது கிடையாது. அந்த முனுசாமி வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ஒரு தெரு நாய். அதுக்கு அவருக்கு சாப்பாடு போட்டு, அவங்க மனைவி வந்து சாப்பாடு போட்டு இது பண்ணுவாங்க. அதனால் அவங்க வாசல்லே அது கிடக்கும். அவங்க வளர்க்கலை, ஆனால் இருந்தாலும் அவங்க சாப்பாடு போட்ட அந்த நன்றிக்காக அவங்க வாசல்லே கிடக்கும். அந்த பங்களா வீட்டுக்காரர் வீட்லேயும் ஒரு ஜாதி நாய் இருக்குது. அந்த ஜாதி நாய்க்கும் இந்த தெரு நாய்க்கும் ஒரு முறை சண்டை வந்துடுது. அந்த டாக்டர் வந்து பயங்கரமாக ஏசுவார், ஏ உன் வீட்டு நாய் வந்து என் நாயை கடிக்க வருதியா அப்படின்னு ஏசுவார். அதுக்கு அந்த மனைவி, அந்த முனுசாமியோட மனைவி, அது என்ன பண்ணோம், அது வந்து அது என்ன, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே போகும். அந்த ஆளை பார்த்தால் இந்த ஆளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சரின்ட்டு அந்த ஆளுக்காக, அந்த டாக்டருக்காக இந்த முனுசாமி என்ன பண்ணுவான், தன்னோட வீட்டில் வாசலில் கிடக்கிற தனக்கு நன்றியாக இருக்கிற நாயை வந்து அடித்து விரட்டுவான். விரட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாலாவது தெருவில் இருக்கிற ஒரு அவரோட தோஸ்து, அவரோட முனுசாமியோட தோஸ்து வீட்டில் அந்த நாயை கொண்டு போய் விட்டுருவான். இதனால் ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் அது இருந்தாலும் அது வந்து வாளாட்டிட்டு திருப்பி இவன் வீட்டு வாசல்லையே தான் வந்து கிடக்குது. என்ன பண்ணுறது, அவன் அடிச்சு அடித்து விரட்டினாலும் அங்கே தான் வந்து கிடக்கும். என்ன ஆகும், ஒரு முறை அந்த பங்களா வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துடும். ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த முனுசாமி என்ன பண்ணுவான், போய் போராடி எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சு அந்த தீயெல்லாம் அணைச்சிருவாங்க. ஊரில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற பெரிய பங்களாக்காரங்களா, தட் இஸ் அவங்களோட நெய்பர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து ஃபயர் இன்ஜினுக்கு கூப்பிடுங்க, அவங்க போய் பாருங்கள், எங்கே போய் பாருங்கள், சும்மா கோலோ கத்தி கத்தி எல்லாருக்கும் கமாண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர இறங்கி யாரோ உதவி செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த முனுசாமி உள்ளே போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லா தீயை அணைக்க உதவுவார். வெளியே வந்து நிற்கும்போது அணைச்சி எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்தும் போது என்னாகும், அந்த பக்கத்தில் இருக்க பங்களாக்காரங்களாம் சொல்லுவாங்க, தம்பி நீ தான்ப்பா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண, நீ இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த டாக்டர் கிட்ட வர, இவர் யார், இவர் தான், இவருனால தான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ டேமேஜ் இல்லாமல் சீக்கிரம் அணைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவார். இவன் எனக்கு இவனை யாருன்னே தெரியாது, இவன் வந்து அப்படின்ட்டு தன்னோட பக்கத்தில் தன்னோட நெய்பர் அப்படின்ற சொல்கிறத கூட அவன் கூச்சப்படுவான், எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சட்டை பண்ணாமல் போயிடுவான். அது முனுசாமிக்கு சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும் மனசில் அதை வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும், ஒரு முறை அவங்க மனைவிக்கு, முனுசாமியோட மனைவிக்கு வந்து ஒரு கண் இன்ஃபெக்ஷன் வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். அப்போ என்ன சொல்கிறா, ஏய் நீ வந்து இப்போ டாக்டர், நம்ம டாக்டர் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற அப்படின்னு சொல்கிறான். அங்கன்னா ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், இங்கே வந்து இவர்கிட்ட காசு வேணுமே அப்படின்னு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவருக்கு தான் நல்லா தெரியுமே நம்மளை, நீ போ, நீ போனால் அவர் வந்து உன்னை பார்ப்பார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ போ அப்படின்னு. அங்கே வந்து அவள் போகிறான். அவங்க சரி இப்போ ஏதோ புருஷன் சொல்கிறானே அப்படின்றதுக்காக அவளும் போகிறான். போயிட்டு அங்கே வந்து வரிசையில் நிற்கிறா, டோக்கன்லாம் கொடுக்குறாங்க. இவளுக்கு டோக்கன் வந்து அவங்க அந்த டோக்கன் கொடுக்குற ஆளுக்கிட்ட, எனக்கு டாக்டரை தெரியும், அவங்க பக்கத்து வீடு தாங்க நான் அப்படின்னா, இருந்தாலும் போமா போய் வரிசையில் நில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவள் வரிசையில் நின்றுட்டே இருக்காள். டாக்டரும் போக வர எல்லாத்தையும் பார்க்க தான் செய்கிறாரு. அப்புறம் அந்த பக்கத்தில் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பங்களாக்காரர் அவர் வந்தோடனே எழுந்திரிச்சு வந்து அவர்கிட்ட கையை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பையும் இவரை இந்த பொம்பளையை பார்க்குறாரு, முனுசாமி மனைவியை பார்க்குறாரு, இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை. உள்ளே போகிறான். உள்ளே போனவொடனே வைத்தியம் பார்க்கறதுக்காக, நான் தான் முனுசாமி மனைவி, யார் முனுசாமி அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறாரு. அவளுக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. சரி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஆகுது, அவள் சொல்கிறா,
அவன் புருஷங்கிட்ட, நீ தான் என்னமோ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற, ஆனால் அவர் உன்னை சட்டை கூட பண்ணுறது கிடையாது. அந்த நாய்க்கு கொடுக்குற மரியாதை, அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட நம்மளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். உடனே சரி, அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. ஒரு முறை என்ன ஆகுது, அந்த வாசலில் கிடக்கிற அந்த நன்றியுள்ள நாய் அது என்ன பண்ணுது, அந்த பக்கத்து வீட்டு நாயோட ஒரு சண்டை வந்துடுது. சண்டை வந்துட்டு அந்த நாயை நல்லா கடிச்சு விட்டுறது. அதை தடுக்க வந்து டாக்டரையும் கடிச்சு விட்டுறது. டாக்டரை கடிச்சு விட்டவொடனே அந்த டாக்டர் வந்து பயங்கர சண்டை போடுறான் இந்த முனுசாமி கிட்ட, பாரு உன் நாய் வந்து என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இந்த பொம்பளைக்கு வந்தது பாருங்க சந்தோஷம், முனுசாமி மனைவிக்கு என்னமோ அன்னைக்கு தான் அவள் வந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன பண்ணுறா, விறு விறுன்னு போயிட்டு நல்ல கறியை வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சு அந்த நாய்க்கு போடுறான், மனசார போடுறான். அவளுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் தான் கேட்குறா, ஏயா உனக்கு அந்த நாய்க்கு இருக்க உணர்ச்சி கூட உனக்கு இல்லையே, அது வந்து அது நம்மளை திட்டுறாங்க, நம்மளை சட்டை கூட பண்ண மாட்டுறாங்கன்னு அதுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி அந்த மாதிரி ரோஷம் பிடிச்சி அது போயிட்டு அவங்கள கடிச்சு வைக்குது. உனக்கு அந்த ஒரு ரோஷம் கூட கிடையாது. எப்போ பார் வந்துட்டு டாக்டர் டாக்டர்னு கிடக்குற, நீ என்னைக்கு தான் திருந்த போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இந்த கதை இப்படியே முடியுது. அந்த மனைவி வந்து அந்த ஆளை திட்டி அந்த ஆள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியுது. இதில் வந்து என்ன சொல்ல வர்றாரு எழுத்தாளர் அப்படின்னா, எப்படி ஒரு பாகுபாடு மனுஷங்களுக்கு மனுஷங்க திருந்தவே போகிறதில்ல. இது இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே அது இருந்துகிட்டே தான் இருக்கு. பணம் அப்படின்ற ஒரு ஒரு அது ஒரு நிலையை வச்சு தான் எல்லாரும் மதிப்பிடப்படுறாங்க அப்படின்றதுல தான் இது ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. இதோட இந்த கதை முடிகிறது. நன்றி, வணக்கம்.